யார் சார் இவங்க? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஒரு ஜென்ரல் நாலேஜ் வளர்த்துக்கு தான் சார் கேட்குறேன். ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு தமிழ் ஜென்ரல் ஆடியன்ஸ் அண்ட் திஸ் இஸ் மேகி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பரம்பரை பரம்பரையாக பயன்படுத்திகிட்டு இருந்த வார்த்தைகள் இப்போ நடைமுறையில் இல்லை. ஸோ அந்த அது என்னென்ன வார்த்தைகள், அது எப்படி அழிஞ்சு போச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜஸ்ட் ஒரு கூகுளில் போயிட்டு வேர்ல்டு ஃபஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா தமிழ் அப்படின்னு தான் வரும். ஸோ வேர்ல்டு ஃபஸ்ட் லாங்குவேஜ் தமிழ் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அதுக்கு முன்னாடி ரெண்டு லாங்குவேஜ் இருந்தது. ஸோ அது ஏன் தமிழ் தான் ஃபஸ்ட் லாங்குவேஜ் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெண்டு மொழியை பேசுகிறதுக்கான ஆட்கள் இப்போ கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக தமிழ் வந்து ஃபஸ்ட் லாங்குவேஜாக டிக்ளேர் ஆயிடுச்சு. ஸோ அது என்ன மொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா 200 BC முன்னாடி வந்த மொழி. ஸோ அதுக்கு முன்னாடி 260 BC முன்னாடி வந்த மொழி தான் பார்த்தீங்கன்னா ஆரியன்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3rd century வேல்கனியன்ஸ் அப்படின்ட்டு ஒரு மொழி வந்திருக்கு, அந்த மொழி தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா வந்தது வந்து 260 BC முன்னாடி வந்தது ஆரியன்ஸ், 200 BC முன்னாடி வந்தது தான் தமிழ். ஸோ இப்போ இந்த ரெண்டு மொழி ஆட்டோமேட்டிக்காக இல்லை, அது பேசுகிறதுக்கான ஆள் இல்லை அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக தமிழ் ஃபஸ்ட் மொழியாக வந்துருச்சு. ஸோ தமிழ் ஃபஸ்ட் மொழியாக ஏன் இருக்குதுன்னா, இன்றைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம், நடைமுறையில் இருக்குது. நடைமுறையில் இருந்தாலும், தமிழ் ஃபஸ்ட் மொழியாக இருந்தாலும், பேசுறதுக்கு ஆள் இருந்தாலும், அதில் ஒரு சில வேர்ட்கள்ஸ் வார்த்தைகள் அழிஞ்சு போச்சு, நடைமுறையில் இல்லை. அது என்னென்ன வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் பரம்பரை எடுத்துப்போம். தமிழ் பரம்பரை பரம்பரையாக வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்போம். அம்மா, அப்பா, மகன், மகள், பேரன், பேத்தி, இந்த மாதிரி வந்து பரம்பரைகளுக்கு ஒவ்வொரு வேர்டை வச்சுருப்போம். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா, ஒரு தாத்தா வந்து இது என்னோடய மகன், இது என்னோடய மகள் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஸோ அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா, இது என்னோடய பேரன், இது என்னோடய பேத்தி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஸோ அதுக்கும் டேரா வந்து அடுத்து பிறக்கிற குழந்தைகளுக்கு வந்து, இது என்னோடய கொள்ளு பேரன், இது என்னோடய கொள்ளு பேத்தி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதுதான் லாஸ்ட்டாக, இதுக்கப்புறமா ஒரு குழந்தை பிறக்கும், அவங்களுக்கு என்ன வார்த்தை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வயசான ஆள் யாரும் இல்லை. ஸோ அவங்க இருந்தால் தான் அந்த வார்த்தையை சொல்லி, இது என்னோடய பேரன், இது என்னோடய கொள்ளு பேரன், கொள்ளு பேத்தி, இது என்னோடய எள்ளு பேரன், எள்ளு பேத்தி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷனில் வச்ச பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு பேரன், எள்ளு பேத்தி. இது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் தெரியாமல் போகலாம். பட் ஆனால் இப்போது, ஸோ இது வந்து பேரன் லிஸ்ட். ஸோ மேலே அடுத்து தந்தை, தாய், தாத்தாவுக்கு மேலே வந்து பாட்டன், பாட்டி, ஸோ அதுக்கு மேலே அதுக்கு மேலேனு இருக்கும். ஸோ இதெல்லாம் என்னென்ன பேரை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன தமிழ் வார்த்தைகள் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ மகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தந்தை, தாய். ஸோ இவங்களோட அம்மா அப்பாவை என்னென்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்கன்னா பாட்டன், பாட்டி. ஸோ இவங்களுக்கு மேலே ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க, அவங்களோட அம்மா அப்பா என்ன பேர் வச்சு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூட்டன், பூட்டி அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. ஸோ இவங்களோட அம்மா அப்பா என்ன பேர் வச்சு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டன், ஓட்டி. ஸோ இந்த பூட்டன் பூட்டியே நிறைய பேருக்கு தெரியாது, இதுக்கு மேற்கொண்டு ஓட்டன் ஓட்டி நிறைய பேருக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இதுதான் ஃபைனலாக, இதுக்கு மேலேயும் யாரும் கூப்பிட்ருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், கண்டிப்பாக கூப்பிட்ருக்காங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேயன், சேயாள், சேயன், சேயாள் அப்படின்னு பயன்படுத்தி கூப்பிட்ருக்காங்க. ஸோ சேயன், செயலுக்கு மேற்கொண்டு மேலே அடுத்து யாருன்னா, நம்மளுக்கு ஓட்டன் ஓட்டியே தெரியாத போது சேயன் செயல் கண்டிப்பாக தெரியாது, சேயன் செயலுக்கு மேலேயும் ஒரு பேர் கண்டிப்பாக இருக்குது. இந்த பேர் ரொம்ப வலிமையாக வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரன், பாறை, பாரன், பாறை அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ நிறைய வேர்டு நிறைய, இது எப்படி அழிஞ்சதுன்னா, இந்த அந்த காலத்தில் இருந்திருக்காங்க, கூப்பிட்ருக்காங்க, அதெல்லாம் இருந்து கூப்பிட்டதுனால நடைமுறையாக வந்தது. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் யாரும் இருந்து கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லாதனால அது ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு போச்சு. பட் தமிழ் அழியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அழியாது, ஏன்னா தமிழ் பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நிறைய ஜென்ரேஷன் வேர்ட்ஸ், அடுத்த வேர்ட்ஸ் நம்ம பயன்படுத்த தான் உள்ளே வர வர நம்ம வார்த்தைகளை விட ஒவ்வொரு வார்த்தையாக தான் அழியும். தமிழ் மெல்ல சகுன்னு எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம வார்த்தையை விட்டு விட்டு பேச பேசதா தமிழ் அழியும், தமிழ் அழியாது. ஏன்னா நிறைய தமிழ் எடுத்து பேசுகிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நான் ஒரு தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ரெண்டாவது, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வேறு ஏதாவது டாபிக் பற்றி உங்களுக்கு பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த டாப்பிக்கை கமெண்ட் லைங்கில் கமெண்டில் டைப் பண்ணுங்கள், அதை பற்றின டாபிக் நான் பேசுகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் மேகி, தேங்க்யூ.